ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு வந்து உங்களுடைய சேனலை க்ரோ பண்றதுக்கான பேசிக்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த ஒரு வீடியோ சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே யூடியூப் தரப்புல சொல்லியிருக்கிற விஷயங்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய சேனல் வந்து க்ரோ அப் ஆகும், உங்களுக்கான ஆடியன்ஸ் லெவல் வந்து பில்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யூடியூப் தரப்புல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனல்ல கன்சிஸ்டன்சியா நீங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும், அது முக்கியமான ஒரு விஷயம். அது போக வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே உங்களுடைய கண்டென்ட் வந்து யூனிக்கான ஒரு கண்டென்ட்டா இருக்கணும். மத்தவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல்லையும் டிஃப்ரெண்டான கண்டென்ட்டாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து நல்லவே ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி தான் இருக்க போது. வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டு வந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம், அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்கிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்கிற விஷயம், சப்ஸ்கிரைப் வரல, வியூஸ் வரல, வாட்ச் டைம் வரல, இந்த மாதிரியான கவலைகள் எதுவுமே படாமல் ஜஸ்ட் வந்து உங்களுடைய வீடியோ கண்டென்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ஆடியன்ஸ் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆல்கரிதம் அதனுடைய வேலையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட ஆடியன்ஸ் எதை விரும்புறாங்க, அதே மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மெயினா உங்களுடைய வீடியோஸ்ல வந்து அடுத்தடுத்து இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பா வந்து உங்களுடைய சேனல் நல்லவே க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் ஆல்கரிதமும் நல்லவே ஹெல்ப் பண்ணும், லைக் ரெக்கமெண்டேஷன்ஸ், சஜஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங்ல எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக இன்னொரு முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் சரி, லைக் நான் வந்து இப்போ வந்து குறிப்பிட்டு யூடியூப் ரிலேட்டட் கண்டென்ட் எடுத்திருக்கேன், பட் இருந்தாலும் கூட இதுலயும் கூட நம்ம வந்து யூனிக்கான சில விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணலாம், லைக் எக்ஸ்பிரிமெண்டலா சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். என்னுடைய சேனலில் நான் செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லைக் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் மாதிரி ஆரம்பிப்பேன். இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கியூஎன்ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ராஜா, அப்புறம் ராஜா டெக் ஃபன் ஜோன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேனல்லையும் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்டலாக சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஈவன் அது சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, ஜஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டலாக சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுடைய ஆடியன்ஸ் லெவல் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, உங்களுடைய ஆடியன்ஸ் எதை பார்க்கறதுக்கு விரும்புறாங்க அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய சேனல்ல வந்து எக்ஸ்பிரிமெண்டலா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பப்போ அந்த மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது போக நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நியூ ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சடனா வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிற அளவுக்கு உங்களுடைய கண்டென்ட் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து க்ரோத் குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை முக்கியமா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுடைய சேனல் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும், நியூ ஆடியன்ஸையும் சரி, அதே மாதிரி உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல ரெகுலரா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சடனா பார்க்காம போனவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்குள்ள வர வச்சு நல்லாவே உங்களுடைய சேனல்ல வந்து க்ரோ பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் பில்ட் பண்றதுக்கும் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த அட்ராக்ட் பண்ற விஷயம் அப்படிங்கிறது கண்டென்ட்ல இருக்கணும், அதே மாதிரி தம்ப்நெயில் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து கிளியரா சொல்லிட்டேன், மூணு விஷயங்கள். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணும், கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் பாத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து உங்களுடைய சேனல்ல வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லாம் சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அட்ராக்டிவா உங்களுடைய சேனல் கண்டென்ட் எல்லாமே இருக்கணும். இந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டா மேக் பண்ண வீடியோல வந்து பேசிக்கான இந்த மூணு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோல வந்து அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ஒரு வீடியோல மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோல பாருங்க.
கைஸ், நான் ரீசெண்டாக மேக் பண்ண வீடியோ வந்து இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு வந்து கிரியேட் அனதர் சேனல், அதாவது ஸ்டெப் சேனல் கிரியேட் பண்ணுறது, ரெண்டு விஷயங்கள் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோவில் நான் தம்ப்நெயிலும் சரி, அதே சமயம் டைட்டிலும் சரி, ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி, அதுவும் சர்ச் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே கம்மியாக தான் போணுச்சு. அதே சமயம் 10வது லாஸ்ட்டு ரீசெண்டாக மேக் பண்ணேன், 10 வீடியோஸில் இது வந்து பாட்டமில் இருந்துச்சு. ஸோ இது கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த ஒரு வீடியோவை, அதாவது இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 hours கிட்ட ஆக போகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டாக போயிருக்கு, ஃபஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளடங்கும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, உங்களோட ஆடியன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு விஷயங்களில் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு Q&A அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டிலில் கூட நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக சின்ன விஷயம் பண்ணதும் எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து க்ரோ ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நியூ ஆடியன்ஸை கொண்டு வர்ற மாதிரியும், அதே சமயம் நம்மளுடைய சேனலை இப்போ பார்க்காம இருக்கிற ஓல்டு ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வர வைக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அதில் டைட்டிலாக இருக்கட்டும், தம்ப்நெயிலாக இருக்கட்டும், எல்லாமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் போகுது, டவுன்லோட் போகுது, அதெல்லாம் எப்போவுமே ஒரி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் வந்து உங்களுடைய கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, உங்களுடைய ஆடியன்ஸ் எதை விரும்புறாங்க அதிகமாக, உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து எதை டப்புன்னு பார்க்கணும், டப்புன்னு கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அந்த மாதிரியான கண்டென்ட் நீங்க மேக் பண்ணணும். அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒன் டைம் நீங்க வீடியோஸ் ப்ரீவியஸாக மேக் பண்ண வீடியோஸ்ல எது வந்து அந்த அளவுக்கு கிளிக் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வந்து அது வந்து வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க வந்து கண்டென்ட் வந்து மேக் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரீச் கிடைக்கும். ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்களையும் இம்பார்ட்டாக சொல்லணும்னு நினைச்சேன், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், இது எல்லாத்தையுமே நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து கிரியேட்டர் இன்சைடர் யூடியூப் சேனல் அவங்களோட அஃபீஷியல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். அதற்கான சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சொன்ன அந்த மூணு விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து யூனிக்காக கொடுங்க, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுங்க, உங்களோட ஆடியன்ஸ்க்கு எது தேவைங்கிறத பார்த்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய சேனலில் அப்பப்போ எக்ஸ்பிரிமெண்டலாக சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய சேனலில் க்ரோ பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு சின்ன ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன், ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்விப்பட்ட சந்தேகங்கள் தட்டுனா மறக்காம கமெண்ட்ஸ்ல எழுதி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலையுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.